The game just got bigger, with bigger, wider tires. Now, you can own every road. Zoom, zoom, zoom. See every turn in a new light. With corner-bending lights. Zoom. Rise above the rest with the fastest acceleration. Zoom. Light up the night. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. டெல்லி வந்திருக்கோம், ஹீரோ ஜூம் ஸ்கூட்டரோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஜூம் ஸ்கூட்டர் ஸோ எம்னோட நிற்கிது பாருங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து செம்ம ஷார்ப்பாக ஸ்போர்ட்டியாக செம்ம லுக்காக இருக்குங்க வண்டி. ஸோ வண்டி பார்க்க செம்மையாக இருக்குது, பட் பார்க்க மட்டும் செம்மையாக இருந்தால் போதுமா? ஓட்டி பார்க்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா வந்து உட்கார கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, பிக்கப் வந்து எப்படி இருக்குது, ரெண்டு பேர் வந்து போக முடியுதா, ஸ்பீடு எவ்வளோ போகுது, இந்த மாதிரி இந்த ஸ்கூட்டர் வந்து ஓட்டி பார்த்து இதை பற்றின எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல வந்து டீடைலா நான் வந்து சொல்ல போறேங்க. சோ வந்து ஒரு பட்ஜெட் விலையில நல்ல ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படிን பிளான்ல இருக்குறவங்களுக்கு இந்த டெஸ்ட் டிரைவ் வீடியோ கண்டிப்பா செம்ம இன்ஃபர்மேட்டிவா யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும்ங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வர்றீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். Presenting the all new Hero Zoom. Zoom. Up game bada banale. Zoom machale. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் பற்றி, இந்த வண்டியோட ஸ்பெக்கு பற்றி, இதில் ஹீரோ புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவாக ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதில் டீட்டெயிலாகவும் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அவசியம் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். இப்போ இதில் வந்து ரைடுக்கு முன்னாடி ஒரு சில கீ ஃபியூச்சர்ஸ், ஹீரோ வந்து புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வண்டியில் எனக்கு வந்து பெட்டராக தோன்ற விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து ரைடுக்கு வந்து போவாங்க. ஸோ ஹீரோ இதில் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கார்னரிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு லைட் வந்து வருது. ஒரு இருட்டாக இருக்க இடத்துல போகிறப்ப, நைட்டில் ரைட் பண்ணுறப்ப, நம்ம வந்து டேர்ன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். என்ன இருக்குது சைடில், என்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் ஹீரோ புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது, நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்து டிசைன்னு பார்த்தோன்னா ஒரு நீட்டான டிசைனுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஸ்கூட்டராக நம்ம வந்து பார்க்கல. இப்போ இருக்க பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி, லேடிஸும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, எல்லாரும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் வருது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடி ரெண்டு க்ளவ் பாக்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதில் வந்து திங்ஸ் வந்து நம்ம நிறையா வச்சுக்க முடியும். ஒரு ஹூக்கும் வந்து கொடுக்குறாங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. பின்னாடி கிராப் ரெயில் வந்து ஈஸியாக பிடிச்சிக்கிற மாதிரி, ஒரு கை பிடிச்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கிற மாதிரி அது வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 770 mm தான். ஸோ ஈஸியாக வந்து உட்கார முடியும். சீட் வந்து குஷனும் வந்து நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். டயர்ஸ் வந்து பின்னாடி வந்து நல்லா பெரிய டயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 180 dimensionல கொடுத்துருக்காங்க. ரோடு கிரிப்பு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சிசியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ப்ளஷரு மேஸ்ட்ரோவில் வரக்கூடிய அதே இன்ஜின் தான், 110cc இன்ஜின் தான். பட் அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினுங்க. 8.05 பிரேக்காஸ் பவரையும் 8.7 Nm டார்க்கையும் நமக்கு வந்து அது வந்து கொடுக்கும். ஸோ இந்த 110cc செக்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் தான். வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா 1330 mm வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய வீல் பேஸ் தான். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டிசைனும் நல்லாயிருக்கு, ஸ்பெக்கும் ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் யூஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் வந்து வண்டி வந்து செம்ம சூப்பராக நச்சுன்னு வந்திருக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ரைடு தாங்க, நானும் அதுக்காக தான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. வாங்க போடுமா ரைடு போட்டு வந்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. டெல்லியில் ஓரளவு டிராஃபிக் இல்லாத ஒரு ரோட்டில் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போக முடிஞ்சுது. அந்த ரோட்டில் ஒரு 3-4 ரைடு அடிச்சு வந்துட்டேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். நல்லா இருந்துச்சு. 1 by 1 நம்ம வந்து பார்ப்போங்க. ஸோ முதல் விஷயம், வண்டியில் ரொம்ப எனக்கு பிடிச்சது பிக்கப்பு தாங்க. ஸோ இனிஷியல் பிக்கப்பு வண்டியில் செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு பசங்களோட எதிர்பார்ப்பாக கண்டிப்பாக இந்த ஜூம் வந்து பூர்த்தி பண்ணுங்க பிக்கப் வைஸு. அப்போ பசங்களே பூர்த்தி பண்ணுன்னா லேடிஸ்க்கெலாம் அந்தளவுக்கு வந்து பிக்கப் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஓகே தான். ஸோ பிக்கப் அவங்க செம்மையாக கொடுத்துட்டாங்க, சூப்பராக இருக்குது, அது நல்லாயிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக வந்துருக்கும் பிக்கப்பு. அடுத்த விஷயம் கம்ஃபர்டபுள். நான் வந்து உங்ககிட்ட இந்த டிசைன்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்,
என்னென்னா அப்படி வண்டியில் உட்காந்து இப்படி டேர்ன் பண்ணுறப்ப எனக்கெல்லாம் கால் இடிக்கிற மாதிரி இருக்குது, நான் ஒரு 6 அடி இருப்பேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓட்டும் போது ஒரு யூ-டர்ன்லாம் அடித்தேன். ஸோ அந்த யூ-டர்ன் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேர்னிங் ரேடியஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த யூ-டர்ன் பண்ணுற இடத்துல கால் இடிக்குமாங்கிறத நான் பார்த்தேன், கால் வந்து இடிக்கலை. ஸோ அதனால் இந்தளவுக்கு டேர்ன் ரொம்ப டேர்ன்லாம் நம்ம வந்து பண்ணுற மாதிரிலாம் நம்ம ஓட்ட மாட்டோம். அதனால் யூ-டர்ன் பண்ணுற இடத்துல எனக்கு வந்து கால் மெயினாக இடிக்கலை. குஷன், சீட்டோட குஷன் நல்லாயிருக்கு. கால் வச்சுக்கிறது அதான் காம்பாக்டாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. உட்கார்ற கம்ஃபர்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேர் போக முடியுமானா பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொருத்தர் என்ன மாதிரி இருக்க இன்னொருத்தர் போகலாம். ரொம்ப குண்டாக இருக்க ஒரு ரெண்டு பேர் வேணால் போக கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடி குஷன் வந்து ஓகே, உட்கார கம்ஃபர்ட் வந்து ஓகே. ஸ்பீடுங்க, ஸ்பீடு எவ்வளோ போச்சு அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து இன்னும் ஃபைனலாக இவ்வளோதாங்க டாப் ஸ்பீடுங்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓட்டினேன். ஒரு 80-83 வரைக்கும் போனேங்க. அதுக்கப்புறமும் ஒரு ஹைவேஸ்லலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் பவர் கிடைக்கும். பட் இப்போதைக்கு நான் வந்து ஒரு 83 வரைக்கும் வந்து போனேன். நல்லா இருந்துச்சு, நல்ல ஸ்பீடாக வந்து போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே தான் அந்த வண்டியை ஓட்டணுமாதிரிலாம் யோசிக்க வேணாம். சிட்டிலையும் ஓட்டலாம், ஹைவேஸும் நம்ம வந்து போகலாம். பிரேக்கிங், பிரேக்கிங் பற்றி பார்த்தோன்னா டிஸ்க்கு பிரேக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 190mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சிங்க்ரோனைஸ்ட் பிரேக்கிங் இருக்குது. ஒரு 60-65 போனீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க. ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு எஸ்பிடி சிங்க்ரோனைஸ்ட் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. 60-65 நல்ல கண்ட்ரோலு. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸு அடித்த உடனே டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கு மேலே 70+ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது, கொஞ்சம் அந்த ஸ்கிட் ஆகிற விஷயங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதனால் ஓவர் ஸ்பீடாக அந்தளவுக்கு வேகமாகலாம் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறதில்லை. ஸோ 60-65 வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் வந்துருக்கு. ஹாரன் நல்லா இருந்துச்சுங்க. பொதுவாக அந்த ஸ்கூட்டரில் எனக்கு வந்து ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா ஹாரன் வந்து ரொம்ப கீகி அப்படிங்கிற மாதிரி கத்துற மாதிரி வந்திருக்கும். பட் இந்த வண்டியில் வந்து நல்லா பைக் ஹாரன் மாதிரி இருக்குது, நல்லா கின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பைக் ஹாரன் மாதிரி இருக்குது. ஹாரன் வந்து நல்லாயிருக்கு. லைட்டிங் அந்த விசிபிலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மெயினாக வந்து ஒரு நேராக போயிட்டுருக்கேன், ரைட் சைடு திரும்ப வரப்ப அந்த நம்ம கார்னர் லைட் வந்து ஆன் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. ஸோ அதனால் அதுவும் வந்து நல்ல விஷயம். ஏன்னா வந்து ஒரு நைட்டில் ஓட்டுறப்ப டக்குன்னு ரைட் சைடு திரும்புகிறப்ப அடிஷ்னலாக நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விசிபிலிட்டி கிடைக்குது, நல்லா தெளிவாக தெரியுதுன்னா நல்லது தானே. ஸோ அதனால் அந்த ஒரு லைட்டு விசிபிலிட்டி நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்இடி லைட் செட்டப் தான், இந்த கார்னரிங் லைட்டும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு சேஃபாக ரைட் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்ற ஒரு ரைடாக தான் இந்த டெஸ்ட் ரைவ் வந்து இருந்துச்சு. பிக்கப் ஓகே, ஸ்பீடு ஓகே, கம்ஃபர்டபுள், எல்லாமே வந்து ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா சிட்டி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஹைவேஸ் போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து போக முடியும். ஏன்னா ஸ்பீடு வந்து ஒரு 80-90 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ பிக்கப்பும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கூட்டராக தான் ஹீரோ வந்து இந்த ஜூம் ஸ்கூட்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவில் நான் ஃபீல் பண்ண விஷயங்களை பார்க்குறப்ப இது தாங்க. அதே மாதிரி வந்து டெஸ்ட் ட்ரைவில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க, அதாவது எக்ஸாஸ்ட் நோட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு ரெகுலராக ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு பைக் ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடைச்சிது. ஸோ வந்து பவர் பிக்கப்பும் எனக்கு வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. எக்ஸாஸ்ட் நோட்டும் அந்த பீட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு பைக்குக்கான ஃபீலை வந்து ஜூம் வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ நீங்களுமே கேளுங்களேன் அந்த எக்ஸாஸ்ட் பீட்டை. ஸோ எக்ஸாஸ்ட் பீட்டு கேட்டிங்களா எப்படிங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுல்ல? ஒரு மாதிரி ஒரு புது ஃபீல், ஒரு பீட் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட கலர்ஸ் பார்ப்போமே. கலர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 5 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது. பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இந்த 5 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்டுங்க, ஒரு சில டவுட்டை நிறைய பேருக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ்னு பார்க்குறப்ப ஒரு ஃபேமிலி பீப்புள், ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒய்ஃபோட போவார், குழந்தைங்களோட போவார், அவருக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு பேர் போனாங்க அப்படின்னா செட் ஆகும். ஏன்னா என் ஹைட்லலாம் இருந்தீங்கன்னா முன்னாடி உங்கள் கால் வைக்க தான் இடம் இருக்குமே தவிர குழந்தையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதுக்கு வந்து குழந்தையோட போகிறதுக்கு செட் ஆகாது, ரெண்டு பேர் போகிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து செட் ஆகும். அடுத்து ஹைவேஸில் வந்து ஓட்ட முடியுமா ப்ரோ, ஒரு லாங் ரைட்ஸு, ஒரு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் இந்த மாதிரிலாம் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாங்க. ஏன்னா சிட்டிக்கு மட்டும் இல்லாமல் நல்ல பிக்கப்பு, நல்ல பவர் கிடைக்குது, ஸ்பீடும் வந்து 80+ வந்து நமக்கு வந்து போகுது. அதனால் தாராளமாக ஹைவேஸு, ஒரு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் லாங் ரைட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து போக முடியும்.
அடுத்தது வந்து ஃபேமிலி இது லேடிஸ்க்கு வந்து செட் ஆகுமான்னு வந்து கேட்பாங்க. தாராளமாக செட் ஆகும், ஏன்னா வந்து 109 kg தான் வெயிட்டு, ஹேண்ட்லிங் வந்து நல்லாயிருக்கு, ஒரு காம்பாக்டாக வந்து இருக்குது, ஒரு ஸ்டாண்டு போட ஒரு தள்ளுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னா இது வந்து லேடிஸ்க்கும் வந்து செட் ஆகும். அதேமாதிரி வந்து ஒரு 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 சிட்டி பீப்புளுக்கு மட்டும்தானே, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக செட் ஆகும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது. நம்ம உட்காந்தோம் அப்படின்னா எனக்கே காலுக்கு இடம் கரெக்டாக இருக்கிற வசதி, சின்ன ஒரு மூட்டையை கூட வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கீங்க, ஏதாச்சும் திங்ஸ் அடிக்கடி எடுத்துகிட்டு போவீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகாதே தவிர, மற்றபடி வந்து சிட்டியில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் எல்லா ரைடிங் கண்டிஷனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் ஸ்கூட்டர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட்டை நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க, என்ன அப்படின்னா மைலேஜ் என்ன ப்ரோ, மைலேஜ் என்ன ப்ரோ அப்படின்னா. மைலேஜை பார்த்தினா அப்டேட் இன்னும் வந்து சொல்லலை, நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் டெஸ்ட்டும் எடுப்போம். ஸோ அதில் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இப்போதைக்கு மைலேஜ் பற்றின அப்டேட் வந்து இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் ப்ளஸ் வந்து டிசைன் பற்றி கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக ப்ரைசிங்க்கு வந்து வருவாங்க. ப்ரைசிங்னு பார்த்தோன்னா மூணு வேரியண்ட்டாக இருக்குது, எல்எக்ஸ், விஎக்ஸ், இசட்எக்ஸ். இந்த காரில் மாறுதி காரில் கொடுக்குற மாதிரி இப்போ ஜூமில் வந்து வேரியன்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. எல்எக்ஸுங்கிறப்ப பேஸ் வேரியண்ட்டுங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டுங்கிறப்ப 74,399 ரூபாய். அடுத்து மிட் வேரியண்ட்டு விஎக்ஸ், விஎக்ஸ் வந்து 77,599 ரூபாய். ஃபைனலாக இசட்எக்ஸ், இதுதான் வந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட்டு, 82,499 ரூபாய். நான் சொல்கிறது எல்லாமே நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் வந்து சொல்கிறேன். ஸோ இதான் வந்து ப்ரைஸு. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியை பற்றி ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, லேடிஸ் வந்து ஓட்டலாம், பெரியவங்களும் ஓட்டலாம், காலேஜ் போகிற பசங்களும் வந்து ஓட்டலாம். நல்ல பிக்கப்பு, நல்ல ஸ்பீடு, டிசைன் வைஸ் வந்து பார்க்க லுக்காக இருக்குது. ஒரு 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 பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்கு பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் வந்து ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல லுக்காக இருக்கிற மாதிரி, நல்ல ஸ்பீடு, நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி தேவை அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூம் ஸ்கூட்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும் நான் வந்து சொல்லுவேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.